கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, மொத்தம் அஞ்சுமே தமிழ்நாடு தான். இப்பதான் அது வந்து தனித்தனி ஸ்டேட்டா மாறிடுச்சு, மொத்தமே ஒன்னா இருந்தது தான். அதாவது திராவிடன் கண்ட்ரிஸ், மொத்தமே வந்து திராவிட நாடாக ஒன்னாக தான் இருந்தது. அப்போ நம்ம எப்படி கெடுக்கணும், நம்ம அறிவை நம்ம சக்தியை எப்படி ஒதுக்கணும்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சதி திட்டம் போடும். அந்த சதி திட்டத்துல முதல் முதல்ல அவன் பிளான் பண்ணதே என்னன்னா, ஆன்சியன்ட் குருகுல எஜுகேஷன், குருகுல கல்வியை தடுத்தாதான் நம்ம நாட்டை குடிக்க முடியும், நம்ம நாட்டு வளங்களையும் அறிவையும் அழிக்க முடியும். அவன் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்றான், ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு எல்லா குருகுலத்தையும் கூட்டிட்டான், எல்லா குருமார்களையும் கொண்டுட்டான், சாகடிச்சிட்டான், தூக்குல போட்டு சாகடிச்சாங்க, துப்பாக்கியில சுட்டு சாகடிச்சாங்க, விஷம் கொடுத்து சாகடிச்சாங்க, எல்லா குருகுலத்தையும் அழிச்சிட்டான். 350 இயர்ஸ் பேக் எல்லா குருகுலத்தையும் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் ரெண்டு பேர் குருமார்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சயின்ஸ் நாலேஜ், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய மூலிகை, மருத்துவம், ஆன்மீகம், ஓலைச்சுவடிகள், செப்பேடுகள், இதெல்லாம் என்ன பண்ணா அதான் லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம். அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹோமியோபதி, அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அலோபதி, அதுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாடர்ன் சயின்ஸ், அதுதான் நீங்க பிசிக்ஸ், அதுதான் நீங்க கெமிஸ்ட்ரி, அதுதான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கல், அதுதான் வந்து பயோ கெமிஸ்ட்ரி, அதுதான் நானோ டெக்னாலஜி, எல்லாமே தமிழ்நாட்டுல இருந்து திருடிட்டு போனாங்க. நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு, நாகரீகம், அறிவு அத்தனையும் திருடிட்டு போனாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்தையே அவன் ஆளுறான், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் லண்டன் இன்னைக்கு உலகத்தையே அவன் ஆளுறானா, அதுக்கு காரணம் என்னன்னா தமிழர்களுடைய அறிவு, தமிழர்களுடைய கல்வி, தமிழர்களுடைய ஞானம், நம்ம அறிவு, நம்ம தாத்தாவுடைய அறிவு, நம்ம பாட்டியினுடைய அறிவு, நம்ம முன்னோர்களுடைய அறிவு, நம்ம அறிவை வச்சுதான் இன்னைக்கு நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல விஞ்ஞானிகள் பயன்படுத்தக்கூடிய சயின்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமி யார் கண்டுபிடிச்சதுன்னு தெரியுங்களா? திருவண்ணாமலை மாவட்டத்துல ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு நபர், இது யாருக்குமே தெரியாது, தெளிவா தெரிஞ்சுங்க. நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமெரிக்காவில் இருக்கு, உலகத்திலே மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சி மையம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் இருக்கக்கூடிய ஏ டு இசட் எவிடன்ஸ் அண்ட் ரிசர்ச் ஃபார் பிசிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமி கம்ப்ளீட் கைட்னஸ், அதை வந்து யார் கண்டுபிடிச்சார்னா ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய படிப்பறிவு இல்லாத திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு விவசாயி. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க படிச்சாதான் அறிவு, படிச்சாதான் அறிவுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, புத்தகத்துல தான் அறிவு இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அது முற்றிலும் முழுவதுமா தவறு. படிப்பு, பட்டம், அறிவு இவை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குவாலிபிகேஷன் தான், ஒரு தகுதியை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு செயல் தான். அறிவு என்று சொல்லக்கூடியது பிரபஞ்சத்திலே இருக்கு, உலகம் முழுவதும் இருக்கு. திருவண்ணாமலையில நீங்க போனீங்கன்னா திருவண்ணாமலையில ஒரு 5000 சன்னியாசிகள் இருப்பாங்க, சாதுக்கள் இருப்பாங்க. அப்போ நாம போய் சந்திச்சு ஒரு சன்னியாசி ஒரு சாது கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் ஒரு மிகப்பெரிய அறிவை, மிகப்பெரிய ஞானத்தை எனக்கு சொல்லி கொடுக்காரு. அது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே இல்லாத அறிவு. 1000 பிஹெச்டி வாங்கலாம் அவர் சொல்லி கொடுத்தத வச்சு, 1000 பிஹெச்டி வாங்கலாம் அவர் சொல்லி இருக்கிறபடி அந்த சீக்கிரட்டை நான் சொன்னா 1000 கோடி கொடுக்கும் அமெரிக்கா லண்டன். அவ்வளவு பெரிய அறிவை, அவ்வளவு பெரிய ஞானத்தை ஒரு பிச்சைக்காரன் எனக்கு சொல்லி கொடுக்காரு. அதனால நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க, அறிவு வந்து யாருக்கிட்ட வேணாலும் ஆண்டவன் கொடுத்துருப்பான். அறிவு எங்க இருக்குதோ அந்த அறிவை நம்ம எடுத்துக்கணும். வாதியர்கிட்ட மட்டும்தான் அறிவு இருக்கும், படிச்சவங்கிட்ட மட்டும்தான் அறிவு இருக்கும் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. பிச்சைக்காரங்கிட்டையும் அறிவு இருக்கும், பால் வியாபாரிகிட்டையும் அறிவு இருக்கும், பணத்தை இருக்கிற எட்டியாரிட்டையும் அறிவு இருக்கும். அறிவு என்று சொல்லக்கூடியது, அனுபவம் என்று சொல்லக்கூடியது இந்த உலகம் ஃபுல்லா விரிச்சு இருக்கு, வியாபிச்சு இருக்கு. அப்போ நம்முடைய அறிவு, கல்வி அறிவு, அடிப்படை அறிவு, அனுபவ அறிவு, சமுதாய அறிவு, சமூக அறிவு, அதற்கு மேல விஞ்ஞான அறிவு, அதற்கு மேல மெய்ஞான அறிவு, அதற்கு மேல வரலாறு ஹிஸ்டரி, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தமிழருடைய பண்பாடு, நாகரிகம், கலாச்சாரம்,